எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே உமன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நயோமி வர்சிஸ் செல்சி கிரீனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் நயோமிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பேலி ரிங் சைடில் இருப்பாங்க. அதே மாதிரி செல்சி கிரீனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பைப்பர் நிவில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் சைடில் இருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போது ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேலிக்கும் அதே மாதிரி பைப்பர் நிவிலுக்கும் ஏதாவது ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுமா? அவங்க ரெண்டு பேர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்காக ஏதாவது ஹைப் ஏற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த மேட்சை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போச்சு. இந்த மேட்சில் நயோமியாக இருக்கட்டும் அதே மாதிரி செல்சி கிரீனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஃபைனலி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நயோமி செல்சி கிரீனாக ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் நயோமி தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோடு வந்து பார்த்தீங்கன்னா நயோமி அண்ட் பேலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் அண்டு ஆஸ்டின் தியரி ரெண்டு பேரும் ரிங்குள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் டாக் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரேசன் வாலர் ஒரு ப்ரொமோ கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி டிஐஒய் டீமை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் ஆஸ்டின் தியரி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேண்மையை தான் பண்ணால் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டிஐஒய் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அந்த இடத்துல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் நல்லா போகுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் அண்ட் ஆஸ்டின் தியரி ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஐஒய் டீம் அட்டாக் பண்ண அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சிக்கிற மாதிரி. ஸோ அவங்க ரெண்டு டீமுக்குமான ஸோ அந்த டபுள் டபுள்யூ டாக் டீம் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பில்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ க்ரூஸுக்கும் சாந்தோ சிஸ்கோபாருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அதே இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ க்ரூஸ் வர்சிஸ் சாந்தோ சிஸ்கோபாருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேரன் கார்பன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாந்தோ சிஸ்கோபாரோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகும். ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோ சிஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ க்ரூஸை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோ சிஸ்கோபார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணுறதோட அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற கிளாஸ் ஆஃப் தி காசில் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ஒரு ப்ரோமோ கட் பண்ணால் உடனே அதே இடத்துல. ஸோ ஏஜே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பண்ணுறாரு. ஏஜே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட டீமோட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஏஜே ஸ்டைல் பேசும்போது பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற ஸோ அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐ குவிட் மேட்சாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்க அவங்க ரெண்டு பேரோட அந்த ஐ குவிட் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பிளட் லைன் டீம் உள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அட்டாக் பண்ணுவாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். உடனே பிளட் லைன் அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வர்சிஸ் மிச்சின்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போது. இந்த மேட்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டேட்டஸோட இன்வால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி நயா ஜாக்ஸ் மிச்சினை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அதே பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் போயிட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வருவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜர் நிக்கால் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் மெயின் இவெண்ட்டில் நடக்கிற மேட்ச்சில் உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி டாமாட்டோங்க அந்த பிளட் லைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த மேட்ச் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக தான் நடக்கணும், இந்த மேட்சையும் மீறி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மொத்த பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு போகிறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவார். அந்த இடத்துல எல்லை நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருப்பார். குறிப்பாக எல்லை நைட்டுக்கும் லோகன் பாலுக்குமான அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு இங்கே இருக்க, என் வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கும் ஸோ எல்லை நைட்டுக்குமான அந்த ஒரு ஸ்டோரியில் இன்னமும் பில்டப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவை வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்காக கிளம்புவார். இந்த பிளட் லைன் உதவி இல்லாமல் சோலோ சுக்காவை மட்டும் தனியாக கிளம்புவார். உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹைமன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளட் லைன் உதவி இல்லாமல் அங்கே போனீங்க அப்படின்னா கெவின் ஓன்ஸ் உங்களை சும்மா விடமாட்டான், ஸோ இந்த மேட்ச்சில் நீங்கள் தோக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சோலோ சுக்கா வசம காண்டாயிட்டு, ஒருவேளை நான் இந்த மேட்ச்சில் தோத்தேன் அப்படின்னா நான் திரும்ப வரும்போது நான் ஒன்றை தான் அடிப்பேன், நீ என் கூட தானே வர, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு கிளம்புவார். உடனே இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுனோட கடைசி மேட்ச்சு இன்னைக்கு ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சோலோ சுக்காவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறா, இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற போகிற மாதிரி யாருனா வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும் சோலோ சுக்காவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேறு லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் தான் வின் பண்ண போகிறா, என்ன தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் சோலோ சுக்காவை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பால் ஹைமன் இன்வால்மெண்ட் ஆகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸோட அந்த வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பார். உடனே கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமகாண்டாகி அந்த இடத்துல பால் ஹைமன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த சமயத்தை பயன்படுத்தி சோலோ சுக்காவா கெவின் ஓவன்ஸோட ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் சோலோ சுக்காவாக தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அதே இடத்துல இந்த பிளட் லைன் டீம் எல்லாரும் உள்ளே வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராண்டி ஓட்டன் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டன் வந்து கெவின் ஓவன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த பிளட் லைன் டீமை பயங்கரமாக அடித்து அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில அனுப்புகிறாரு. ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட கெவின் ஓவன்ஸும் ராண்டி ஓட்டனும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிகிறாங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.